Hi friends, welcome to Kokis cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். பன்னீர் 65 எப்படி செய்யணும் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா கிறிஸ்பியா இது எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 3 ஸ்பூன் வந்து கார்ன் ஃப்ளோர் மாவு ஆட் பண்றேன். அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்றேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகப்பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் வந்து பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். பன்னீர் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லா பக்கமும் பன்னீர் வந்து டிப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மசாலாவாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மசாலாவில் எடுத்து வச்ச பன்னீர் அப்படியே ஒன்றா போட்டுக்கலாம். கொஞ்சம் மிதமான தீ வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். இது ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலா கோட்டிங் வந்து பிரியாமல் வந்திருக்கு. பாருங்கள், இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எடுத்துடலாம், எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம பன்னீர் 65. இப்போ இது வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளோட பன்னீர் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. நான் சொன்ன மெத்தடில் இந்த 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிங்கனாவே இந்தளவுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த பன்னீர் வந்து நம்ம குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ண வேணால் அந்த சிக்கன் 65 மாதிரி அந்த சைஸும் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு குட்டீஸுங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.